91 வயதில் மறைந்த தொழிலதிபர் பொள்ளாச்சி மகாலிங்கம் தமது இறுதி காலம் வரை காந்தி நெறிகளை பரப்புவதிலும் வள்ளலார் விழாக்களை நடத்துவதிலும் முழு மூச்சுடன் ஈடுபட்டு வந்தார். கல்வியாளர், ஆன்மீகவாதி, இலக்கியவாதி என பன்முகம் கொண்ட பொள்ளாச்சி மகாலிங்கம் குறித்த ஒரு சிறப்பு பார்வை. 1923 ஆண்டு மார்ச் 21 பொள்ளாச்சியில் பிறந்த மகாலிங்கம் காந்தியத்தையும் வள்ளலார் போதனைகளையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர். துவக்க கல்வியை பொள்ளாச்சியில் பயின்ற இவர் பிஎஸ்சி பட்டப்படிப்பை சென்னை இளையோலா கல்லூரியிலும் பொறியியல் படிப்பை கிண்டி பொறியியல் கல்லூரியிலும் முடித்தார். 2007 உயரிய பத்மபூஷன் விருது பெற்ற பொள்ளாச்சி மகாலிங்கத்திற்கு கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 1952 முதல் 15 ஆண்டுகள் பொள்ளாச்சி தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் கொண்டுவர பாடுபட்டார். மறைந்த பொள்ளாச்சி மகாலிங்கத்திற்கு மாரியம்மாள் என்ற மனைவியும் மாணிக்கம், பாலு, வாசு ஆகிய 3 மகன்கள், கருணாம்பாள் என்ற மகளும் உள்ளனர். எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ள இவர் கொங்கு நாட்டின் பேரொளியாக திகழ்ந்த மா மனிதர். காந்திய நெறிகளை பரப்புவதை லட்சியமாக கொண்டு வாழ்ந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் காந்தி பிறந்த நாளிலேயே மறைந்துவிட்டார்.